தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு ஆயுத போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த ஆயுத போராட்டம் உங்களுடைய அரசினுடைய பாதுகாப்பு செலவுகளுக்கு ஈடுகொடுத்து, உங்களுடைய படைகளுக்கு ஈடுகொடுத்து தான் அந்த போரை அவர் நடத்தியிருந்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக வடக்கு கிழக்கிலே ஒரு நடைமுறை அரசை அவர் நிறுவியிருந்தார். அங்கே ஒரு பொருளாதார செழுமை ஒன்றை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், எங்களுடைய மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இவ்வளவு பெருந்தொகையான தங்கங்களை நீங்கள் கைப்பற்றினீர்கள், அவை எந்தளவு நேர்த்தியாக அங்கே பேணி பாதுகாக்கப்பட்டிருந்தது தமிழீழ வைப்பகத்தினால் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். காலங்காலமாக பல்வேறுபட்ட சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது, அவ்வப்போது சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றது. நாடு ஒரு முன்னேற்ற பாதையில் சென்றிருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி அல்ல. நாடு அதில் பாதாளத்தில் வீழ்ந்து கடனை செலுத்த முடியாமலும், மக்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்த முடியாமலும், ஒரு மரணத்தோடு பட்டினியோடு போராடுகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலையிலே தான் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டை சரியான பாதையிலே கட்டியெழுப்பது தொடர்பான சரியான சிந்தனையுடைய தலைவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த நாடு தொடர்ச்சியாக இவ்வாறான பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டை நீங்கள் கடந்த 75 வருடத்திலே பின்னோக்கி நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், நீங்கள் எங்களுடைய தேசத்தின் மீது ஒரு பாரிய இனஅழிப்பை கட்டவிழ்த்து விட்டிருந்தீர்கள். அந்த இனஅழிப்புக்கு எதிராக வடகிழக்கு தமிழர் தேசத்தை பாதுகாப்பதற்காக எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு ஆயுத போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த ஆயுத போராட்டம் உங்களுடைய அரசினுடைய பாதுகாப்பு செலவுகளுக்கு ஈடுகொடுத்து, உங்களுடைய படைகளுக்கு ஈடுகொடுத்து தான் அந்த போரை அவர் நடத்தியிருந்தார். அந்த போராட்ட காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வடக்கு கிழக்கிலே ஒரு நடைமுறை அரசை அவர் நிறுவியிருந்தார். அங்கே ஒரு பொருளாதார செழுமை ஒன்றை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், எங்களுடைய மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மையும், மக்கள் ஒரு மிக பாதுகாப்பான ஒரு சூழலிலும் வாழ்ந்த ஒரு வரலாறு அங்கே இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு நீங்கள் அந்த யுத்த முடிவிலே எங்கள் மீது ஒரு இன அழிப்பை செய்து நீங்கள் அந்த பிரதேசத்தை கைப்பற்றிய பொழுது எவ்வளவு பெருந்தொகையான தங்கங்களை நீங்கள் கைப்பற்றினீர்கள், அவை எந்தளவு நேர்த்தியாக அங்கே பேணி பாதுகாக்கப்பட்டிருந்தது தமிழீழ வைப்பகத்தினால் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஏன் இதனை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால், நீங்களும் யுத்தம் செய்தீர்கள், உங்களுடைய இனஅழிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எங்களுடைய தேசமும் யுத்தம் செய்தது. அந்த யுத்த சூழலுக்குள்ளும் எங்களுடைய தேசம் பொருளாதார ரீதியாக தனக்கு கிடைத்த வளங்களை, முழுமையான ஒரு பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலே வந்து தன்னை வளர்த்து கொள்ளக்கூடியதாக, பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அதற்கு பிரதானமான காரணம் உண்மையும் நேர்மையும் அர்ப்பணிப்பும் உள்ள தலைவர் எங்களுக்கு இருந்தார். ஆனால் நீங்கள் யுத்தத்தை வென்றது விட்டதாக உலகம் முழுவதும் இருந்து பெருந்தொகை நிதிகளை உதவிகளை பெற்று நீங்கள் இந்த யுத்தத்தை செய்தும் கூட, யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களுடைய நாடு அதல பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒன்று, உங்களுடைய தலைவர்களிடம் நேர்மை இல்லை; இரண்டாவது, இந்த தீவில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து செல்லுகின்ற மனப்பான்மை உங்களிடம் இல்லை. ஆகவே உங்களுடைய போக்கிலே நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள், பல வேட்பாளர்களுடைய பெயர்கள் அடிபடுகின்றன, இதுதான் காரணம். ஆகவே தயவு செய்து சிந்தித்து முடிவெடுங்கள். அதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். தமிழர்கள் இந்த தேசத்தை கட்டியெழுப்புவதிலே பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு, எங்கள் மீதான ஒடுக்குமுறைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு, தமிழர் தேசம் சமத்துவமாக சிங்கள தேசத்தோடு வாழக்கூடிய ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக, இதை நிறைவு செய்வதற்கு முன்னதாக, இந்த தொடர்ந்தும் எங்களுடைய தேசத்திற்கு எதிரான பொருளாதார ரீதியான ஒடுக்குமுறைகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குடிப்பெரம்பலை மாற்றியமைப்பதற்கான வேலை திட்டங்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடுவிலே இந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் பண்ணையாளர்கள் சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டு வருகின்ற போதும் கூட, கடந்த வாரமும் அந்த பண்ணையாளர்களுடைய கால்நடைகள் மேய்கின்ற
மேய்ச்சல் தரைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிற சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்களால். இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு காவல்துறையினரும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையும் முழுமையாக துணை நிற்கிறார்கள். இன்றும் எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தையட்டியிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை இன்னமும் அகற்றப்படவில்லை. அந்த காணி உரிமையாளர்களிடம் அந்த காணிகள் இன்னமும் கையளிக்கப்படவில்லை. வடக்கு மாகாணத்திலே கடத்தொழில் முற்றாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கூட இந்தியாவிலிருந்து அத்துமீறி வந்த மீன்பிடியாளர்களால் வடக்கு யாழ் மாவட்ட மீனவர்களுடைய பல மில்லியன் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டிருக்கிறது, தொடத்தொழில் அழிக்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட ரீதியிலே தமிழர்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள். எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து கரையோரங்களை ஆக்கிரமித்து கடற்படை நிலை கொண்டிருக்கிறது. அது தமிழர்களை ஒடுக்குவதற்காக மட்டும்தான் அந்த படைகள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அல்ல. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். இந்த கடற்படையினர் அங்கே குந்தி இருக்கத்தக்கதாக எங்களுடைய மீன்வளம் அழிக்கப்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய மீனவர்களின் முதலீடுகள் அழிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். இந்த கடலிலிருந்து வருகின்ற மீனை பிடித்து கொண்டு வந்து இந்த நாட்டின் பொருளாதார உற்பத்திக்கு ஏற்றுமதிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடத்தொழில் வருமானம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தமிழர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இடைவெளிகள் வளருமே தவிர ஒருபொழுதும் இந்த நாடு முன்னேறப்போவதில்லை. ஆகவே நீங்கள் தயவு செய்து தமிழர்களோடு ஒரு புரிந்துணர்வுக்கு வருவதற்கு நடவடிக்கைகளை எடுங்கள். இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்குங்கள். வடகிழக்கில் தமிழர்களுக்கான சுயாட்சி அதிகாரத்தை கொடுங்கள். நாங்களும் நீங்களும் சேர்ந்து வீழ்ந்து போயிருக்கிற இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். பூகோள ஆதிக்கத்துக்கு போட்டிக்குள் சிக்கியிருக்கிற இந்த நாட்டை ஒரு அமைதியான ஒரு பூங்காவாக மாற்றி இந்த ஆசிய பிராந்தியத்திலே, இந்து சமுத்திர பிராந்தியத்திலே ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு நாடாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சேர்ந்து செயல்படுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.